வெல்கம் டு வடஜாமணி கிச்சன். இன்றைக்கி நான் எக் சில்லி செய்ய போகிறேன். அதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எக் சில்லி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ இந்த கிண்ணத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு சேர்த்து இதை நல்லா அடித்து வேக வைக்கணும். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா அடித்து வேக வைக்கணும். கிண்ணத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் வெந்ததுன்னா ஒட்டாமல் வரும். ரெண்டும் கலந்துடுது. வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் கலந்துடுது. இப்போ எடுத்து இதை வேக வைக்கிறத காட்டுறேன். இப்போ தண்ணி கொதிக்குது. அந்த தண்ணி உள்ள இந்த உடச்சி கலக்கின முட்டையை பாத்திரத்தை அப்படியே வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டுடலாம். 15 நிமிஷம் வேகணும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவு கலந்துக்கலாம். வேக வச்ச முட்டையை கட் பண்ணி கலக்கிறதுக்கு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்காக கார்ன்ஃப்ளார் 1/2 கப், மைதா 1/2 கப், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதை போட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கலக்கணும். முதல்ல மாவை கலந்துக்குவோம். மாவு கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். எல்லா மாவும் நல்லா கரையிற மாதிரி தள்ளி விட்டு கரைச்சிக்கணும். மாவு கரைச்சாச்சு. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் முட்டையில் கோட்டாகும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது. முட்டை வெந்துடுதா பார்க்கலாம். இப்போ முட்டை அடி வரைக்கும் வெந்துடுதான்னு பார்க்குறதுக்கு கத்தியால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒட்டலை. அதனால் கீழே வரைக்கும் வெந்துடுதுன்னு அப்பான் எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கிணத்து எடுத்துடலாம். இப்போ வெந்த முட்டையை இப்படி ஓரமெல்லாம் கத்தியால் கீறி வச்சுட்டு கவுத்து கொட்டணும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெந்த முட்டையை
சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கு. இத இந்த பேஸ்ட்ல துவைச்சி வறுக்கணும். இப்போ பஜ்ஜி மாதிரி துவைச்சி போடணும் ஒன்று ஒன்றா. தீயை சின்னதாக வச்சுக்கணும், இன்னொன்னா ஒன்றா துவைச்சி போடணும். வேகட்டும், திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டாச்சு, வெந்து போச்சு, எடுத்துடலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் காயட்டும். பத்து பல் பூண்டு பொடியா நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். சிறு துண்டு இஞ்சி அதையும் பொடியா நறுக்கி வச்சேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். பச்சை மிளகா மூணு கீறி வச்சேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு வெங்காயம் இது போல கொஞ்சம் பெரிய சைஸில் அரிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது வதங்கணும். கூடவே கொடமிளகா பெரிய பீஸாக அரிஞ்சி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி சாஸ். இப்போ சோயா சாஸ் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையில சாஸ் எல்லாம் கலக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கணும். கலந்தது போதும். இப்போ ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். மிக்சிலி ரெடி ஆயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக் சில்லி ரெடி ஆயிடுது. நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.